ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டர் கிச்சன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனா, அடுத்து வரப்போகிற அப்டேட்ஸ், ஸோ அடுத்து வெப்பன் ராயல், ஸோ அடுத்து மேபி அடுத்த வரப்போகிற இந்த ரேங்க் சீசன் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அமௌண்ட் ரிப்ரெண்ட்ஸோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இவோ எவல்யூஷன் கன் ஸ்கின் சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டி கன் ஸ்கின் தான். இந்தோட கன் ஸ்கின்னோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.7 காப்பின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க, ஓகே பார்க்கலாம். ஆனால் கண்ணை பொறுத்த ரொம்ப நல்லாயிருக்கு, சீரியஸாகவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் M14. ஸோ இந்த கன்னை பற்றி நிறைய லீக்ஸ் வந்தது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு ஒன்றும் தெளிவாக வரல. ஸோ இப்போ நம்மளுக்கு லீக் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இப்போ இந்த கன்ஸ்கினோட இது பாருங்கள், லுக்கை பார்த்தவரை நல்லாயிருக்கு, அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இதுவாக தெரியல. ஆனால் ப்ளூ ஃப்ளேம் ட்ராக்கோ ஏகேயோட காப்பின்னு சொல்லி பார்த்தா நல்லா தெரியுது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் கன்னும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா M10 யூசர்ஸ் சீரியஸாக கன் எடுக்கலாம் சீரியஸாக, ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு அப்படி பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீலோட் மைனஸு. ஆனால் ரீலோட் ஏன்னா M10 பொறுத்தவரை வந்து ரீலோட் ஸ்பீடு சும்மாவே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வேறு ரீலோட் மைனஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதனால் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ரீலோட் ஸ்பீடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் கம்மியாக இருக்குது. ஆனால் எந்தாலும் எடுக்கலாம், ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கூட இருக்குது, டேமேஜும் இருக்குது. ஆனால் இதை லெவல் பண்ணுறது தான் நம்ம சொத்த வைக்கணும், அதுதான். ஸோ M10 இல்லாதவங்க, M10க்கு ஸ்கின்னே இல்லை என்கிட்ட, ஒரு ஸ்கின் இல்லை, தண்டமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆனால் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறவங்க சிங்கன் ஸ்கின் எடுக்கலாம். ஸோ நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் 21 வரப்போகிற சீசன் 21க்கான கன் ஸ்கின் ரிவார்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த A94 பார்த்திங்கன்னா சீசன் 21 கோல்டு 3 கோல்டு ரீச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ கண்ணை பொறுத்தவரை அந்த இருக்கும் இபிலிட்டி வந்து நல்லா இல்லை. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்யூரிசி கொடுத்துருக்காங்க, சே மைனஸ் மேக்ஸிம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணலை. சப்போஸ் A94 ஸ்கின்னே இல்லை அப்படின்னு சொல்லிங்கிட்ட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ மக்கள் நம்ம பார்க்குற அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ளூவல் ஸ்கின்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த க்ளூவலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா தான் பார்க்க, எனக்கு தெரிஞ்சு நியான் கலர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குது. ரொம்ப இருக்குது, ரொம்ப ஐயா ஊவான்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. க்ளூவால் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவால் எடுக்கலாம், என்னை பொறுத்தவரை நல்லாயிருக்கு. உங்கள் ஒப்பீனியன் சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம இன்னொரு க்ளூவால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய கோல்டு ராயல் ட்ரெஸ்ஸு, எத்தனை பேர் ஞாபகம் சொல்லி கீழே தெரில, ஞாபகம் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டு ராயல் சீரிஸாகவே. ஸோ இந்த கோல்டு ராயல் ட்ரெஸ் சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவால் வரப்போகுது. ஸோ இந்த க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து ரொம்ப ரொம்ப என்ன லெஜெண்டரி க்ளூவால் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு இந்த பொறுத்தளவு வேணால் ஒரு க்ளூவால் சொல்கிறது நல்லாயிருக்கு பார்க்க, ட்ரெஸ்ஸு காம்பினேஷனில் பார்த்து இப்போ அந்த எப்படி சொல்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா சில க்ளூவால்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கோப்ரா க்ளூவால். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மக்களே அடுத்து நம்ம பார்க்க ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீசன் 21க்கான பேனர் மட்டும் அவதார் மட்டும் ப்ளஸ் இந்த ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேனர் அவதாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டரும் போடுற மாதிரி இருக்குது, மேலும் ஃபீமேலும் போடுற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 15 பார்த்தீங்கன்னா கொண்டே வரல, சீசன் 16 தனித்தனியாக மேல் மட்டும் ஃபீமேல் மட்டும் போடுற மாதிரி இருந்தது. ஸோ 5 சீசன் கழிச்சு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை கொண்டுருக்காங்க. ஸோ அடுத்த டைம் யார் ஹீரோயிக்கு போகணும்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மக்களே அடுத்த நம்ம போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேக் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரக்கை ரக்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பெலாம் ஏறிடுற மாதிரி இருக்குது, பச்சை கலர் நெருப்பெலாம் ஏறிது. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் அடிச்சிங்க, ஸோ இந்த பேக்கை மாட்டிங்க கேம்ப் அடிச்சுன்னு சொன்னாங்கன்னா எனிமி உங்களை போட்டு மொத்தி விட்டு போயிடுவான். ஸோ இந்த பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிற்குது. ஸோ இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப இல்லைனா கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் அப்டேட் ஆகும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஒரு லெஜெண்டரி பேரஃபல் கன் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெப்பன் ரயில் அப்டேட் ஆகும் நம்ம சருக்கு அப்டேட் ஆகும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த கன்னுடைய எபிலிட்டி வேணால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ரேஞ்சு கொடுத்துருக்கானுங்க ப்ளஸ் மேக்சின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் லெஜெண்டரி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரஃபல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கன் ஸ்கின். ஸோ அடுத்த வெப்பன் ரயில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே அடுத்து நம்ம போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற இன்குபேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த UMP கன் ஸ்கின் இந்த கன் ஸ்கின்னோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இந்த இன்குபேட்டர் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டைனோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைனோ சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் வந்து சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லி கேட்க மறக்காமல் ஆனால் இந்த இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை என் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. யூஎம்பியே பார்த்தீங்கன்னா யூஎம்பியில் இதில் இன்குபேட்டர் விட்டான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் இந்த இன்குபேட்டரை விட்டு வேறு இதை வரை இருக்க கேம் வேறு கேவலப்படுத்துகிறானுங்க. ஸோ இருந்தாலும் சில பேர் இருப்பானுங்க டாப் அப் கேஸு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை கூட வாங்குவானுங்க. ஸோ அவன மாதிரி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிக்கலனா கூட அவன மாதிரி ஆளுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஸ்டோமக்கில் அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலன் பெட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏலன் பெட்டு வருதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தா இருந்தாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருதுன்னு சொல்லி யாருமே தெரியல. ஸோ அதை பற்றி லீக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஏலன் பெட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கி, ஏதோ எஸ்கியோ குட்ஸ்கியோ எதோ சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். ஸோ நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களை ஒரு எனிமி அடிச்சுதான் வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நீங்கள் ஒரு மெடிக்கிட்டோ இல்லை ஒரு இன்னேலரோ இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதாவது நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 போகிற உங்களுக்கு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-9. ஸோ அது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சவரை லைக் கொடுத்து முடிஞ்சால் 3 பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.